Hi, hello, welcome back to TNPSC preparation. So, the series na pathina 12th standard polity la administrative machinery in India oda book back question and answer vandu paathukirukom. So in the chapter padichom appadina enna syllabus namakku link agna group 2 syllabus la unit 2 current events la general administration vandu link agudhu. So idu vandu book back question and answer appadinala 199 slide ku vandu porom. All India Service oda members வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சர்வீஸோட ஆஃபீஸர்ஸை வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க, ஸ்டேட்டில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பிரசிடெண்ட் அப்படின்னு நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஆன்சர்ஸ் ஏதாச்சும் டிஸ்கிரிப்பன்சி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த கொஸ்டினுக்கு இதான் ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து சென்ட்ரலில் இருக்க சிவில் சர்வீஸோட ரெக்ரூட்மெண்ட்டை அவங்க தான் வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த பவரை யூபிஎஸ்சிக்கு வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ யூபிஎஸ்சி வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, அது வந்து 315 மூலமாக எஸ்டாப்ளிஷ் ஆனனால ஸோ இஸ் ப்ரொவைடட் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்ல மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஒனுக்கு வந்து சி. தேர்ட் வந்து த கம்போஷன் ஆஃப் த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஹஸ்பண்ட். ஸோ கம்போஷன் வந்து எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்றத வந்து எதில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்லியிருக்கோம். த கமிஷன் கன்சிஸ்ட் ஆஃப் சேர்மன் அண்ட் 10 மெம்பர்ஸ். ஸோ இட்ஸ் லைட் அவுட் இன் த கான்ஸ்டியூஷன். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் த்ரீ வந்து ஏ. நெக்ஸ்ட்டு வந்து யூபிஎஸ்சியோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு மேண்டேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி, கண்டிப்பாக இது பண்ணி ஆகணும் அப்படின்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, சிவில் சர்வன்ட்ஸ் மேலே இருக்க டிசிப்ளினரி கேசஸை இவங்க தான் டீல் பண்ணுவாங்க, அண்ட் எக்ஸ்ட்ராடினரி பென்ஷன்ஸை வந்து கிராண்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு பவர் இருக்குது, லீகல் எக்ஸ்பென்சஸை வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து சர்வீஸில் இருக்கும் போது ஏதாச்சும் எக்ஸ்பென்ஸ் ஆகுது, அதை நான் ரீஇம்பர்ஸ் பண்ணணும் அப்படின்னும் போது யூபிஎஸ்சி கிட்ட தான் போகணும். ஸோ இது எல்லாமே இருக்கனால சீஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சியில் ஆல் த அபவ் தான் வந்து வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரிகார்டிங் த கிளைம்ஸ், ஸோ லீகல் எக்ஸ்பென்ஸோட ரிலேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் நம்ம சொன்னோம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஆல் த அபவ். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒன் வந்து யூபிஎஸ்சியோட மெம்பர்ஸை வந்து கேன் பி ரிமூவ் ஃப்ரம் ஆஃபீஸ் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் த டேர்ம் பை. ஸோ அவங்க வந்து அவங்களோட டென்யூர் முடிகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த பதவியிலேருந்து அவங்கள விலக வைக்க முடியும், எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு கதை மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரசிடெண்ட் வந்து அந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணுவோம் என்கொயரிக்காக. ஸோ என்கொயரி முடிஞ்சு சுப்ரீம் கோர்ட் வந்து சப்மிட் பண்ணாங்க, நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து கண்டிப்பாக அதை வந்து பைண்ட் பண்ணணும். ஸோ த பிரசிடெண்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து which of the following has been wrongly listed at an all India service. ஸோ ஆல் இண்டியா சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்லி 3 தான் சொல்லியிருக்காங்க. ஒன்று IAS, IPS, அதுக்கப்புறம் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். அண்ட் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் கிளாஸ் 1ல் வந்து வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இருக்குது, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இருக்குது, இது ரெண்டும் ஓகே. இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் சென்ட்ரல் கிளாஸ் 1 வரனால அதுவும் கிடையாது, இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸும் கிடையாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி அண்ட் டின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் டிஸ்கிரிப்பன்சி இருந்தால். Next one, which of the following is not a statutory function of UPSC? UPSC ஓட statutory functionல இது இல்லை அப்படின்றது ஒன்று. ஸோ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன் ரெக்கமெண்ட் பண்ணுற அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் இருக்குது. ஸோ டு அட்வைஸ் த கவர்மெண்ட் ஆன் த மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறது அமல்படுத்த இவங்க தான் வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ டு லுக் ஆஃப்டர் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸில் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த லீகல் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து டு ஹியர் அப்பீல் ஃப்ரம் சிவில் சர்வன் அண்ட் ரெட்ரஸ் தர் கிரீவியன்ஸஸும் அதான். ஸோ எக்ஸ்ட்ரா பென்ஷன்ஸ் வேணும்னா அவங்க தான் கிராண்ட் பண்ணுறாங்க அதெல்லாம். நெக்ஸ்ட் டு ஆக்ட் அஸ் அ வாட்ச் டாக் அந்த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ யூபிஎஸ்சி எஸ்பிஎஸ்சியை வந்து மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்றது மென்ஷன் பண்ணல யூபிஎஸ்சியோட ஃபங்க்ஷன்ஸில். ஸோ rule out ஆகிறது அது மட்டும்ன்றனால ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து இந்தியால வந்து புது ஆல் இந்தியா சர்வீஸை கிரியேட் பண்ணோம்னா எப்படி கிரியேட் பண்ண முடியும்? ஸோ any new all India service can be created by special majority, 2/3 majority based resolution of the council of state. ராஜ்ய சபா வந்து ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணாங்க அண்டர் ஆர்டிகல் 312 அப்படின்னா ஒரு நியூ ஆல் இந்தியா சர்வீஸை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் பை த பார்லிமெண்ட். ஸோ அது வந்து ஆப்ஷன் சி. Next one, the 9th one, a member of a state public service commission can be removed on the ground of misbehavior only after an inquiry has been conducted. This is the munnade namma paathom. So Supreme Court or inquiry conduct பண்ணுவாங்க. Inquiry conduct பண்ணி அந்த inquiryயோட ரிப்போர்ட்ல அந்த ரிமூவல் வந்து uphold பண்ணாங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ கண்டக்டட் பை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் அவுட் ஆஃப் கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ I think இதுக்கு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் கிடைக்கல. ஆமாம், ஸோ கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் ஏற்படுற எக்ஸ்பென்சஸை வந்து எப்படி சரி கட்டுறாங்க அப்படின்றத தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பிஆ இருக்கணும், அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் புக்கில் எனக்கு சோர்ஸ் கிடைக்கல, நெட்லையும் சோர்ஸ் கிடைக்கல. ஸோ ரீகூப்டு த்ரூ சப்ளிமெண்ட்ரி ஒரு அடிஷ்னல் எக்ஸஸ் கிராண்ட்ஸ் பை பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் கொடுக்குற கிராண்ட்ஸில் அதை வச்சு இந்த எக்ஸ்பென்ஸை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயும் டிஸ்கிரிப்பன்சி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் மோஷன்ஸ் இஸ் ரிலேட்டட் வித் த யூனியன் பட்ஜெட். ஸோ யூனியன் பட்ஜெட்டில் இன்வால்வ் ஆகிற மோஷன் பார்த்தீங்கன்னா கட் மோஷன். கட் மோஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் பட்ஜெட்ரி ப்ராசஸ். அது வந்து லோக்சபாவில் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. It can be moved when the introducer is in disagreement with the demand for funds. So நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லை இந்த செக்டாருக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுறேன்னா அதுக்கு டிஸ்அக்ரி பண்ணிங்கன்னா கட் மோஷனை வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து டு லோக்சபா பாஸஸ் ஓட் ஆன் அக்கௌண்ட். ஓட் ஆன் அக்கௌண்ட்டை வந்து எதுக்கு வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓட் ஆன் அக்கௌண்ட் எதுக்கு அப்படின்னா is a provision by which the government seeks parliament's approval for funds that are sufficient to bear the expenditure till the formation of a new government takes place. புது கவர்மெண்ட் வர வரைக்கும் தேவைப்படுற அந்த எக்ஸ்பெண்டிச்சரை மீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து ஓட் ஆன் அக்கௌண்ட். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் எதுவும் அந்த மாதிரி ரிலேட்டடாக கொடுக்காதனால நன் ஆஃப் த அபவ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதுலேயும் டிஸ்கிரிப்பன்சி இருந்தால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் செட் ஆஃப் பில்ஸ் வாஸ் ப்ரெசென்டட் டு பார்லிமெண்ட் அலாங் வித் த பட்ஜெட். பட்ஜெட்டோடு சேர்ந்து பாஸ் பண்ணுற பில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பில் அண்ட் அப்ரோப்ரியேஷன் பில். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. Under the constitution, the central government collect various types of taxes which has to be shared with the state government. Various tax collect பண்றாங்க, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஷேர் பண்ணணும். எந்த கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி வந்து எவ்வளோ ஷேர் வந்து ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுது அப்படின்னா ஃபைனான்ஸ் கமிஷன். ஸோ ஆப்ஷன் பி ஃபைனான்ஸ் கமிஷன். ஃபைனான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட் ப்ரொசூட்ஸ் ஆஃப் டேக்ஸ் பிட்வீன் த சென்ட் அண்ட் ஸ்டேட்கான பர்சன்டேஜை வந்து இவங்க தான் வந்து சொல்லுவாங்க. When an advance grant is made by the parliament pending regular passage of the budget, வந்து எதுன்னு கேட்குறாங்க, ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. This is a grant made in advance by the parliament and pending regular budget passage. பட்ஜெட் பாஸ் பண்ணுறதுக்குள்ளே அப்ரூவல் ஆகி பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவைப்படுற அந்த எக்ஸ்பெண்டிச்சரை யூஸ் பண்ணுறதுக்கு ஓட் ஆன் அக்கௌண்ட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஓட் ஆன் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து த பார்லிமெண்ட் எக்ஸசைஸ் கண்ட்ரோல் ஓவர் த ஃபினான்சஸ். ஃபினான்சஸ் மேலே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஹஸ் பின் ராங்லி லிஸ்டட். ஸோ ஒன் ஆஃப் த ப்ரிவிலேஜ் ஆஃப் லோக்சபா வந்து பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ அதனால் ஏ வந்து ஓகே. நெக்ஸ்ட் வந்து இட் சாங்ஷன்ஸ் தி அமௌண்ட் ஸ்பென்ட்ஸ் பை தி spends out of the consolidated fund of India. So consolidated fund of India order pathina all government expenditure is made from this fund except exceptional items which are met from contingency. No money can be withdrawn from this fund without the parliament approval. So parliament approval illama idhula and amount derive panna mudiyadhu. So adanal c um irukku. So rule out agiradhu b. Next one, the Parliament of India generally holds three sessions. Moon budget, monsoon, winter. Budget, monsoon, winter. So rule out agiradhu spring session. Next one is the Lok Sabha is superior to Rajya Sabha. Rajya Sabha is superior except in financial matters and control over the Council of Ministers. Idhukku vandu Rajya Sabha power illa. So it controls the budget. Lok Sabha mattum dhaan. So financial matters illa. Next is the Council of Ministers. The control over Council of Ministers Lok Sabha ku dhaan irukku. So adhe mari Lok Sabha directly elected house. இதுதான் ஆல் த அபவ் தான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபார் 2 or more ஸ்டேட்ஸ். எப்போ வந்து நம்ம ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை வந்து மேக் பண்ண முடியும் அப்படின்னா UPSC, SPSC on the Constitution Munama create Panalo, Joint Public Service Commission can be created by an Parliament Act at the request of the state legislature. Respective state legislature or request a Munna Vachangana, Parliament Wala the Act Port Joint Public Service Commission on the create Panamanga. So on the option C. When was the Public Service Commission, a forerunner of UPSC, was first of all set up in India? So, the Public Service Commission vandu October 1, 1926 appo set panirukanga. So, answer vandu option A, 1926. Next one, the Secretary is a chief advisor to the Minister on all aspects of policy and administrative affairs. Reason pathina, Cabinet Secretary is the head of the Civil Service. Cabinet Secretary vandu Civil Service oda head da. So, அதுக்காக அவங்க வந்து Chief Advisor அப்படின் Chief Advisor-க்கான reason இது வந்து கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். So, both A and option B, both A and R are true or is not the correct explanation of A. So, every cabinet minister வந்து ஒரு cabinet secretary-ஆல assist பண்ணுவாங்க. So, அதுதான் first statement, assertion-ல. Secretary is the chief advisor to the minister on all aspects of policy. Next, among them, the Cabinet Chief Secretary is on the top place among the civil servant. So, explanation is not, but both statements are true. Next, 22 is additional secretary. Additional or joint secretary is the wings. That is undersecretary. Undersecretary is the branches. That is deputy secretary. Deputy secretary is the divisions. Next is secretary. Secretary pathingana departments. So the master following. Next one, India adopted a model of development based on 5-year plan. So 5-year plan then we use follow. In all the 5-year plan, the approach was to fix a goal and employ the bureaucracy to work towards achieving the goal. So administrative system and work responsibilities to achieve the goals in each plan. Over 5-year plan larka goal achieve pandrongradhukaga. So both A and R are true or is the correct explanation of A. So idoda in the chapter mudidhu. So in the book by question and answers kana answers la discrepancy in the comment section la comment panunga. So in the video put like panunga, share panunga, subscribe panunga. Thanks for watching.